வணக்கம், நான் உங்க சப்தினா. வெல்கம் பேக் டு ஜெயாட்டி வழங்கும் அடுப்பாங்கரை. நான் எங்கே இருக்கேன் கேட்டிங்கன்னா, மாந்தோப்பில் இருக்கேன். மரத்து மேலே இருந்து குக் பண்ண போகிறதுல கீழே இறங்கி தான் குக் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு காரசாரமான ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம். பர்டிகுலராக நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருக்கும் பிடிச்ச இடம், வாங்க. வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, திருத்தணி பக்கத்தில் இருக்க அம்மையார் குப்பம். இங்கே நெசவு தொழில் செய்கிறாங்க. இந்த இடத்துல தான் நிறைய விஷயம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்றைக்கி இந்த துணி நெய்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். எப்படி பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் நிறைய பேருக்கு தெரியாது. அழகான துணியை வந்து இப்படி மேலே போட்டுப்பாங்க, ஆனால் அதுக்கு பின்னி உள்ள இருக்க விஷயம் தெரியாதுல்ல. பாரம்பரியமான தொழில் இது. பொம்பளைங்க வந்து விரும்பி வாங்கக்கூடிய சேலை நாங்கள் தயார் பண்ணுறோம். இது வந்து பியூர் காட்டன். இதெல்லாம் மிக்சிங்கு அதெல்லாம் எதுவுமே வராது. பியூர் காட்டனில் தயார் பண்ணி தரோம். எல்லா விதமான லேடிஸும் இதை விரும்பி யூஸ் பண்ணுவாங்க. இந்த நூல் வாங்கி எத்தனை நாள் ப்ராசஸ் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் இந்த மிஷினுக்கு எப்போ வரும்? இந்த மிஷினுக்கு போன பிறகு எத்தனை நாளாகவும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, ஒரு கடைக்கு போகிறதுக்கு எத்தனை நாளும் ப்ராசஸ் டோட்டலாக? கரெக்டாக ஒரு மாதம் ஆகும். ஒரு மாதம் ஒரு வேஷ்டியா இல்லை ஒரு புடவையா? ஒரு புடவை நாங்கள் தயார் பண்ண ஆரம்பிக்கிறனாலே ஒரு மாதம் ஆகும். நாங்கள் நூல் வாங்கி டையிங் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் பவர் லூம் கொண்டு வரதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஆனால் இதெல்லாம் என்னென்ன? இது வந்து டிசைன் லாக்ஸ். சரி, இந்த டிசைன்ல தான் இது இது வரும். மயில் மாதிரி போறதா? இது மயில். ஓகே, இந்த டிசைனை வந்து நீங்களே பண்ணுவீங்களா இல்ல வேற என்ன வெளியே கொடுத்து பண்ணுவீங்களா? எப்படி? வெளியில கொடுத்து தான் வாங்குவாங்க. கம்ப்யூட்டர்ல போட்டு பண்ணி கொடுப்பாங்க. சரி, அது கேஸ்ல நம்ம டிசைன் சொன்னோம்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க, நம்ம காசு கொடுப்போம். இப்போ என்ன மாதிரி வரையணும்னா பண்றீங்களா? ஓ, ஈஸியா பண்ணலாமே. ஈஸியா பண்றீங்க, சூப்பர். சோ அப்புறம் இதெல்லாம் என்னது? நூல் நிறைய இருக்கு. அந்த நூல் எல்லாமே டிசைன் வரதுக்காக ரெடி பண்றோம். ஓகே, இந்த டிசைன் வரணும்னா அந்த மிஷின்ல இருந்து இந்த நூல் எல்லாமே வேலை செய்யறதா உங்களுக்கு இந்த மயில் டிசைன் வரும். இந்த நூல்லாம் எப்படி கலர் கலரா இருக்கு? நீங்க நூல் இப்படி செட் பண்ணுவீங்களா இல்ல பச்சை கலர் மஞ்சள் கலர் அப்படி வாங்கி இப்படி செட் பண்ணுவீங்களா இல்ல ஒரே நூல் தான்யா? எப்படி? இல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் காரிக நூலா வரும். அதை நாங்க டைக்கிங் பண்ணணும். ஓகே, என்ன நூல் அது? வந்து ஒரு வெறும் நூல். அதை டை பண்ணாதான் நம்ம கலர் போட முடியும். உங்ககிட்ட இருக்க அந்த நூல்? ஆ, இருக்கு. டை பண்ண நூல் இருக்கு. காமிங்க. இது வந்து டை பண்ணது. சரி, இதை டைப் பண்ணி நம்மளுக்கு தேவையான கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த கலரில் வேணுமோ அந்த கலர் நம்ம ரெடி பண்ணலாம். சாரிக்கு என்ன கலர் மேட்ச் ஆகுமோ அந்த கலர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நல்ல விஷயம் சொன்னீங்க. இந்த கலர் டிசைன் எப்படி பண்ணுறீங்க? ஐ மீன், இந்த பச்சை கலர் மஞ்சள் கலர்லாம் மிக்ஸ் ஆகல, இது பிளான் பண்ணுறது நீங்களே தான் இல்லை சிஸ்டம் வந்து நீ கம்ப்யூட்டரில் வந்து போட்டு பிளான் பண்ணுங்க? நாங்கள் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணணும். நல்லா பிளான் பண்ணுறது தான். இந்த நூலில் கலர் போடுறீங்கல்ல, வாஷ் பண்ணும்போது சாயலம் போகாதா? இல்லை போக. ஓகே, என்ன மாதிரி கலர் யூஸ் பண்ணுறீங்க? இதுக்கு எல்லாம் அவங்க வந்து மெடிசன் கெமிக்கல்லாம் வச்சுருப்பாங்க டையிங்கில். ஓகே, நம்ம குவாலிட்டிக்கு அது மாதிரி போட்டு தருவாங்க. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றதுனால ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டையிங் பண்ணுவோம். 100% சாயம் போகாது. பட்டு புடவைலாம் எப்படி, எந்த ஊரில் பண்ணுவாங்க? இங்கே தான் பண்ணுறாங்களா? மெயின் காஞ்சிபுரம், அடுத்து ஆரணி. ஓகே, பட்டுலாம் அங்கே தான் பண்ணுறோம். ஒரு புடவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மாதம், அதுக்கப்புறம் இந்த நூலில் எப்படி கலர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுல. ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச். முதல்ல எங்கள் தொழிலை வந்து ஜெயா டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு ஜெயா டிவிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னங்க, இந்த புடவை செய்கிற இடத்துல நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டோம்ல, இப்போ வாங்க நம்ம சமையல் கலக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பொருள்னா நத்த பொரியல். நீங்கள் நத்தையை வச்சு வீட்டில் நிறைய பேர் குழம்பு மசாலா பெப்பர் மசாலா இந்த மாதிரிலாம் பண்ணிப்பீங்க. ஆனால் நிறைய பேர் நத்த பொரியல் எப்படி பண்ணுறது தெரியாது. ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன். ஆனால் அந்த நத்த பொரியல் வந்து நார்மலாக நீங்கள் வீட்டில் பொரியல் பண்ணுற மாதிரி காரசாரம் இல்லாமல் இருக்காது. நல்ல காரசாரமான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இது. எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ எங்கிட்ட இந்த நத்தை இருக்குது. இந்த நத்தையை பாருங்க, நல்லா உயிரோடு இருக்குது நத்தை. இந்த நத்தையை நல்லா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். நத்தையை வந்து டைரெக்டாக போட்டு குக் பண்ணக்கூடாது. அப்படி ஏன் கேட்டிங்கன்னா, இந்த நத்தையை பாருங்கள், இந்த உடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கு. நல்லா வாஷ் பண்ணும். வாஷ் பண்ணி முடித்த பிறகு இந்த நத்தையில் இந்த ஓடு இருக்கும். இந்த ஓடு வந்து நீ கையில் எடுத்தால் வராது. அதனால் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய் பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த நத்தையில் இருக்க அந்த ஓடெல்லாம் வந்துடும். ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் கறி மீன்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் நத்தையை வச்சு நிறைய பேர் பண்ண மாட்டேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடச்சதுன்னா. இப்போது இந்த சுடுதண்ணியில் இந்த நத்தையை போடுறேன். இப்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறேன்.
இந்த உப்பு கொஞ்சம் போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து உள்ள இருக்க அந்த பசபசப்பு தன்மை எல்லாம் உப்பு போட்ட பிறகு க்ளீன் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதனால எடுத்த உடனே உப்பு ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், இந்த பவுடர் மசாலா ஜஸ்ட் சீசனிங்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம், வேறு எதுவுமே இல்லை. அதாவது லைட்டாக அந்த உப்பு காரம் தெரியணும். நீங்கள் வெறும் தண்ணியில் வந்து போட்டு பாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நத்தக்கறி வந்து சப்புன்னு இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மசாலா பவுடர் போட்டு கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு பண்ணிட்டு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் மிளகாய் பவுடர், தனியா பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டேன். இந்த நத்தை வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணிவிட்டு திருப்பி க்ளீன் பண்ணும். க்ளீன் பண்ணுறதுனா அந்த மேலே இருக்க அந்த ஓடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓடை நல்லா எடுத்த பிறகு தான் நீங்கள் மசாலா போட்டு பிரட்டி எடுக்க போகிறோம். இது நல்லா ரெடி ஆகட்டும். அதுக்கு முன்னாடி வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த நத்தை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. வெந்து வரும்போது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஓடு எல்லாமே வந்து தனியாக வந்துச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வரும். வேகமாக அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓடு வராது. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை தண்ணியில் ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணாமல் டைரெக்டாக வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா இந்த நத்தையில் இருக்க சின்ன சின்ன ஓடு வந்து ஒட்டியிருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த நத்தை எடுத்தாச்சுல, கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நத்தையில் இருக்க அந்த ஓடு எல்லாத்தையும் தனியாக வாஷ் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தனித்தனியாக வந்துடும். இப்போது நத்தையை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கடாயில் போடுறோம். அதிகமான எண்ணெய் வேண்டாம். ஏன் கேட்டால் இந்த பொரியல் ஸ்டைலாக பண்ண போகிறோம். வெறி வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து ஜஸ்ட் லைட்டாக மேலே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த நத்தையை போட்டு டாஸ் பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த வெங்காயம் தக்காளி வந்து மசாலா மாதிரி வதங்கக்கூடாது, லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு பிறகு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்னென்னா அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற பக்கம் தெரியாமல் அதை அப்படியே ரொம்ப நேரம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நத்தையை போட்டு போனாங்க, அப்படி பண்ணவே கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு லைட்டாக ஸ்வீட்னஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் புரிஞ்சிட்டு நீங்கள் வீட்டில் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான். இப்போ என்ன சூடாக இருக்குது, கொஞ்சம் கடுகு, கடுகு போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக சோம்பு போடுங்க. இந்த கடுகு சோம்பு டப்பு டப்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை கருவேப்பில, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் இப்பயே போட்டுக்கணும். நீங்கள் அந்த மசாலா வதக்கி முடித்த பிறகு அந்த பச்சை மிளகாய் போட்டால் அந்த காரம் எடுத்து கொடுக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பச்சை மிளகாய் போட்டுருன்னு சொல்கிறேன். இந்த பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போடலாம், அதே டைமில் 1/4 ஸ்லைஸ் பண்ணி போடலாம். நான் இப்போ இதை வந்து அப்படியே வந்து 1/2 கட் பண்ணி போடுறேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பில, இந்த பச்சை கருவேப்பில, அதுக்கப்புறம் பூண்டு. பூண்டு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வித் ஸ்கின்னோட போட்டு லைட்டாக டாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கப்போகிறோம். வெங்காயம் நீங்கள் வீட்டில் கட் பண்ணும்போது பொடிசாக கட் பண்ணி போடுங்க. ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், 1/2 கட் பண்ணிவிட்டு இந்த மேல் பகுதி வந்து கண் பகுதி சொல்லுவாங்க, அதாவது ஹை சொல்லுவாங்க, இந்த பகுதியை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் தின் ஸ்லைஸ் பண்ணி போடணும். அவ்வளோதான். பெருசு பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் வதங்காது. வதங்கலைன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அதனால தான் இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி முடித்த பிறகு இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதெல்லாம் எதுக்காக பர்டிகுலராக சின்ன விஷயமா இருந்தாலும் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாக ஓவர் குக் பண்ணாலும் அந்த டேஸ்ட் மாறிடும். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அந்த நத்தையோடு சாப்பிடும்போது நத்தை உங்களுக்கு வந்து சின்னதாக கொண்டுட்டு இருக்கும், ஆனால் அந்த வெங்காயத்தோட அந்த காரம், மிளகு, தனியா பவுடர், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த இனிப்பு காரம் ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இனிப்புக்குன்னா உங்களுக்கு சக்கரை போட போதில்ல, அந்த வெங்காயம் வதங்கும் போது அந்த லைட்டாக வதங்கி வர்றது இனிப்பு தன்மை தெரியும். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த மாதிரி கரெக்டாக வதங்கி வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதில் போட்டிருக்கேன். நல்லா ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் ஆக்சுவலாங்க. இந்த மாந்தோப்பில் இருந்து குக் பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக உட்காந்து
குக் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் சாப்பிட்டா ஒரு அருமையாக இருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இந்த தக்காளி போடும்போது நீங்கள் ஃபைன் சாப் பண்ணோன்னா அதே டைமில் தக்காளி கொண்டுட்டு அதிகமாக இருக்கக்கூடாது, சரிங்களா? இங்கே பாருங்கள், மீடியமான சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை 1/2 கட் பண்ணிவிட்டு இந்த பாதி தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், அதிகமான தக்காளி வேண்டாம், சரிங்களா? இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பேச்சுலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸி தான், கையிலேயே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கான பவுடரில் வச்சு எப்படி பண்ணுறது. வீட்டில் எப்பவுமே குழம்பு தூள் இருக்கும், ஆனால் அந்த குழம்பு தூளை வச்சு எப்பவுமே நீங்கள் பண்ணும்போது ஒரே ஸ்டைலில் தான் பண்ணுவீங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணினா அழகாக அந்த ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தக்காளி போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஃப்ளேம் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு உங்கள் வீட்டு அடுப்பை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிட்டு திருப்பி ஸ்லோ பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்து இந்த பவுடர் மசாலா நத்தெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ரெடி. கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் எதுக்காக ஆட் பண்ணுறோம், அந்த பச்சை வாசனை, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி முடித்த பிறகு அதோட அந்த நத்தையோட அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கிறது மட்டும்தான் அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள், அதிகமான மிளகாத்தூள் வேண்டாம், கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன் கேட்டால் இதில் தனியா போட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி மிளகுத்தூள் அதிகம் தேவை. தனியா பவுடர் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகம். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு போட்ட பிறகு தேங்காய் என்கிட்ட இருக்குது. இந்த தேங்காய் நல்லா திருவன தேங்காவை இதில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக பறிட்டு அதுக்கப்புறம் நத்தையை போடலாம். முன்னாடியே நத்தையை போடணுன்னா நத்தை வேகாமல் இருந்தால் மட்டும்தான் முன்னாடி போடணும். நத்தை வெந்த பிறகுனா இந்த மாதிரி தேங்காய் போட்டு லைட்டாக பரட்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நத்தையை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த தேங்காய் இந்த மாதிரி நல்லா திருவி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக திருவுங்க. திருவுதுன்னா நம்ம வீட்டில் அந்த திருவுற கட்டையை வச்சு திருவுறதில்லை, நல்லா மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டால் நல்லாயிருக்கும். அரைக்கணும்னா தண்ணி போடக்கூடாது, அதே டைமில் பர்டிகுலராக வந்து நல்லா ஃபைனாக வந்து நீங்கள் அரைச்சிருக்கணும். அரைச்சா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா வரும். இந்த மாதிரி தேங்காயெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டு இந்த மாதிரி பரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச நத்தையை இதை போடுறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த நத்தையை இதில் போடுறேன். இந்த நத்தையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வேகிறதுக்கு இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் நல்லா டைம் எடுக்கும், நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டு ஃபினிஷ் பண்ண இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. நார்மலாக பொரியலுக்கு வந்து நீங்கள் மிளகுத்தூள்லாம் போட மாட்டீங்க, ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் காரசாரமாக சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால் மிளகுத்தூள் பண்ணும். அப்படி காரத்துக்கு இன்னொரு வகை பண்ணலாம். இந்த மிளகுத்தூள் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் வேறு மாதிரி காரம் போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் காஞ்ச மிளகாய், சோம்பு, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் குறை குறை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கி முடிச்ச பிறகு நத்தையை போட்டு அதுக்கப்புறம் அரைச்ச பவுடர் போட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா காரம் கொடுக்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் வீட்டில் பண்ணலாம். இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதுக்கு பிறகு கொஞ்சமாக மிளகு பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு மிளகுத்தூள் போட்டுடலாம். கடைசியாக கொத்தமல்லி. கொத்தமல்லி இல்லாத ப்ரிப்பரேஷன் எந்த ஒரு டிஷ்ஷும் பண்ணாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா எந்த ஒரு சவுத் இந்தியன் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் கொத்தமல்லி கருவேப்பிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கொத்தமல்லி இல்லையா பரவாயில்ல விட்டுரு, கருவேப்பிலை இல்லையா பரவாயில்ல விட்டுரு அப்படி நினைப்பாங்க. ஆனால் அந்த கருவேப்பிலை இருக்க அந்த வாசனை அதோடய பலன்கள் நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு. தெரிஞ்சிட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி தெளிவாக யூஸ் பண்ணு சொல்கிறேன். இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சோண்டு நெல்லெண்ணெய் போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு கொஞ்சோண்டு ஃபைனலாக ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த பெப்பர் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் அதிகமான நல்லெண்ணெய் வேணால் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே போட்டால் போதும். இப்போ இந்த நத்தை ரெடியாச்சுல, ரெடியான நத்தையை அப்படியே ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கணும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ரிப்பரேஷன் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் புது ரெசிபி, புது மக்கள், புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்துக்கிறேன். See you, bye. Take care.